ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக் ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் இந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் டெட்லியஸ்ட் அனிமல்ஸ் இன் ஜுராசிக் பீரியட். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிற அஞ்சு மிருகங்களை நீங்கள் ஒரு சில படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த ஜுராசிக் பார்க் அந்த மாதிரி படத்தில், இல்லைன்னா கார்ட்டூனில் பார்த்துருப்பீங்க, டோரிமான். அதில் நானும் நிறைய டைம் டோரிமானில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டாக் ஸ்பெஷல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த்ல இருக்கிறது வெல்லாசிராப்டர். ஜுராசிக் பார்க் படத்துல வர்ற ஃபேமஸான கிச்சன்ஸினோட ஸ்டார்னே சொல்லலாம் இந்த வெல்லாசிராப்டரை. ஆனா அந்த படத்துல வர்ற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, கிட்டத்தட்ட நம்ம சைஸ்ல தான் இருக்கும். இதோட அதிகபட்ச உயரமே பார்த்தீங்கன்னா 6 அடி தானா. இந்த வெல்லாசிராப்டரோட கை கால் இருக்கிற நெகத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 நாளைக்கு தூக்கமே வராது, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். இந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் வேகமாகவும் வேட்டையாடுமா. இது தனியாலாம் வேட்டையாடாது, கும்பலாக தான் வேட்டையாடும். இது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த டைனோசர்லேயே இதுதான் ரொம்ப அறிவாளியான டைனோசரான். இது வந்து மணிக்கு கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுமா. இந்த டைனோசரை பற்றி அடுத்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன். நம்மளோட கடிக்கிற ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட கடிக்கிற ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னா 120 PSI தான். ஆனால் சிங்கத்துக்கு 620 PSI. ஆனால் இந்த டைனோசரோட கடிக்கிற ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 PSI. அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட 8 மடங்கு அதிக ஸ்ட்ரென்த்தில் கடிக்குமா. இந்த டைனோசர் வந்து கிட்டத்தட்ட 71 மில்லியன்லேருந்து 75 மில்லியன் வருஷத்துக்கு மாதிரி வாழ்ந்துருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கிறது கார்காரோ டோன்டோசோரஸ். இந்த பேரோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்க் டூத்டு லிசர்ட். அப்படின்னா சுறா பல்லு மாதிரியே பல்லு இருக்கிற பல்லின்னு அர்த்தம். இந்த டைனோசருக்கு இந்த பேர் வச்சது கரெக்டு தான், நீங்களே ஒத்துக்குவீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா, இந்த டைனோசரோட வாயில் இருக்க பல்லோட சைஸு மட்டும் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட கத்தி மாதிரியே இருக்கும். அவ்வளோ பெரிய பல் இருக்கப்போ இந்த டைனோசரோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதோட ஹைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 13 அடி. இதோட தலை சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட அளவுக்கு இருக்கும். கத்தி வந்து வெண்ணெயை வெட்டுற மாதிரி இதோட பல்லு வந்து தன்னோட இறையை வெட்டி வீசிடுமா. இந்த கார்காரோ டோன்டோசோரஸோட கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதால் மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியுமா. இந்த டைனோசர்கிட்ட இருக்க ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடய சின்ன கை தான். அந்த சின்ன கையால் இந்த டைனோசரோட எடையான 7 டன்னை தாங்க முடியாது. இந்த கார்காரோ டோன்டோசோரஸோட தலை மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்கிறப்போ அதோட கடிக்கிற ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதோட கடிக்கிற ஸ்ட்ரென்த் மட்டும் பார்த்தீங்கன்னா 7000 PSI. இந்த டைனோசர் வந்து கிட்டத்தட்ட 93லேருந்து 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 3rd இருக்கிறது ஸ்பைனோசோரஸ். இந்த டைனோசர் தான் உலகத்தில் வாழ்ந்த டைனோசர்லேயே லார்ஜஸ்ட் கார்னிவரஸ் டைனோசர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்க 1.5 டபுள் டெக்கர் பஸ்ஸு அளவுக்கு இருக்குமா. கிட்டத்தட்ட 52 அடி நீளமாக இருக்கும். இந்த டைனோசரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 டன்னு, அதாவது ஏசியாவில் இருக்க ஒரு யானை கூட்டத்தோட வெயிட் அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்பைனோசோரஸோட முதுகெலும்பு மட்டும் 2 மீட்டர் இருக்குமா, அதாவது டீரெக்ஸோட 20% பெருசாக இருக்குமா. இந்த ஸ்பைனோசோரஸை நீங்கள் கண்டிப்பாக ஜுராசிக் பார்க் பார்ட் 3ல பார்த்துருப்பீங்க. இந்த டைனோசரோட உடலமைப்பு வச்சு பார்க்குறப்போ இதோட வாழ்நாளில் நிலத்தில் இருந்ததை விட அதிக நேரம் தண்ணியில் தான் இருந்திருக்கான். இந்த ஸ்பைனோசோரஸோட பல்லை பார்த்தா கிட்டத்தட்ட முதலிட பல் மாதிரியே இருக்குது. ஸ்பைனோசோரஸ் அதிகமாக சாப்பிட்ட உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ச்சோ பிரசிஸ்ட் அப்படிங்கிற மீனைத்தான் அதிகமாக சாப்பிட்ருக்கு. இந்த ஸ்பைனோசோரஸ் வந்து ரொம்ப வேகமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வேட்டையாடும். இந்த ஸ்பைனோசோரஸால் இதை விட பெரிய டைனோசரான கார்காரோ டோன்டோசோரஸையே பிடிச்சி நிறுத்த முடியுமா. இந்த டைனோசர் மணிக்கு 33 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. ஸ்பைனோசோரஸோட கடிக்கிற சக்தி பார்த்திங்கன்னா 4600 PSI. இந்த ஸ்பைனோசோரஸ் வந்து கிட்டத்தட்ட 93 மில்லியன்லேருந்து 99 மில்லியன் வருஷத்துக்கு மாதிரி வாழ்ந்திருக்கான். நம்ம லிஸ்ட்டில் செகண்டில் இருக்கிறது கிகனன்டோசோரஸ். இந்த டைனோசர் வந்து கார்காரோ டோன்டோசோரஸோட சவுத் ஆஃப்ரிக்கன் கசின். இதோட உருவத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது வந்து கார்காரோ டோன்டோசோரஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் டீரெக்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த கிகனன்டோசோரஸ் வந்து டீரெக்ஸை விட லாங்காகவும் டாலாகவும் அதே சமயத்தில் ஸ்லெண்டராகவும் இருக்குது. இந்த கிகனன்டோசோரஸ் வந்து மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. அது மட்டும் கிடையாது, இதுக்கு அபரிவிதமான பேலன்ஸ் இருக்குது.
இந்த கிரண்டோசோரஸோட தலை வந்து கார்காரடோன்டோசோரஸ் மாதிரி பெருசாக இருக்குது. ஆனால் டீரெக்ஸோட மூளை சைஸில் பாதி சைஸ் தான் இந்த கிரண்டோசோரஸோட மூளை சைஸ் இருக்குது. இந்த கிரண்டோசோரஸுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல்லிங் பவர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இதோட உணவு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இது ஈஸியாக முடிச்சு போயிடும். இந்த கிரண்டோசோரஸோட வாய் பார்த்தீங்கன்னா கார்காரடோன்டோசோரஸ் மாதிரியே இருக்குது. இந்த கிரண்டோசோரஸோட கடிக்கிற பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 PSI. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 23 அடி. இந்த கிரண்டோசோரஸ் வந்து 93-97 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்திருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிறது டைரனோசோரஸ் ரெக்ஸ். இதை ஷார்ட்டாக டீரெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, ஏன்னா இதை நீங்கள் ஜுராசிக் பார்க் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. இந்த டீரெக்ஸ் தான் இந்த பூமியில் வாழ்ந்ததுலேயே ரொம்ப கொடூரமான கார்னிவாரஸ்னு சொல்கிறாங்க. இந்த டீரெக்ஸை டைரண்ட் லிசர்ட் கிங்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்த டைனோசருக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ராஜான்னு சொல்கிறாங்க. இந்த டீரெக்ஸ் வந்து 5 மீட்டர் ஹைட்டோ அதே சமயத்தில் 12 மீட்டர் லாங்காக இருக்குமா. இதோட வெயிட்டு மட்டுமே 7 டன். இந்த டைனோசருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான லெக் இருக்கிறங்காட்டி இது ரொம்ப வேகமாக ஓடும். டீரெக்ஸோட பிரெயின் மட்டுமே மித்த எந்த மிருகத்தோட பிரெயினை விட 2 மடங்கு பெருசா. இந்த டீரெக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது. இதோட உணவு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இது ஈஸியாக மோப்பு முடித்து வேட்டையாடுமா. இந்த டீரெக்ஸோட ஒரே ஒரு ஆயுதம் இதோட கடிக்கிற சக்தி மட்டும்தான். இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த மிருகத்துக்குமே இவ்வளோ ஸ்ட்ராங்கான பைட் பவர் கிடையாது. இது கடிக்கிறப்போ இது தன்னோட மேல்தாடையை வச்சு போடுற வெயிட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 டன். இந்த டீரெக்ஸால் ஒரு மினிமம் சைஸ் காரை ஒரே கடியில் நொறுக்க முடியுமா. ஏன்னா இதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 12800 PSI. இந்த டீரெக்ஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 28 km/h. இந்த டீரெக்ஸ் வந்து 63-68 மில்லியன் வருஷத்துக்கு முடி வாழ்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சலினா சரில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாக்ஸ் வசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.